கோவிட்-19 வைரஸ் தொற்று பிரச்சினை தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும், வைரஸ் தொற்று அறிகுறி தென்பட்டால் மருத்துவர்களின் உரிய ஆலோசனைகளை உடனடியாக பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார். ஜன் ஔஷதி கேந்திரா திட்டத்தின் மூலம் நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாகவும், இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட்-19 வைரஸ் தொற்று குறித்த வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும், மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே கோவிட்-19 வைரஸை தடுக்க மக்கள் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பிறருடன் கைகுலுக்குவதை தவிர்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தூசரா அகர் பிமார் ஹோ கயா தோ பிமாரி கி ஸ்திதி மே சஸ்தா ஔர் அச்சா இலாஜ் ஹர் நாகரிக் கோ கேசே மிலே. தீசரா இலாஜ் கே லியே பெஹதர் ஔர் ஆதுனிக் அஸ்பதால் ஹோ, பர்யாப்த சங்க்யா மே அச்சே டாக்டர் ஔர் மெடிக்கல் ஸ்டாஃப் ஹோ, இஸ்கே லியே நிரந்தர் பிரயாஸ் கியா ஜா ரஹா ஹை. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் மக்கள் மருந்தக உரிமையாளர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்த திட்டத்தினால் ஏழை மக்களுக்கு ஏற்பட்டு வரும் பயன்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார்.